ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் நிம்மி. நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துட்டுருக்க நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக வீடியோ பார்க்குற நண்பர்களும் தோழிகளும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அப்பா, ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊரில் வந்து செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. கிளைமேட்டே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலையிலலாம் இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா தூங்கலாமான்ற மாதிரி மைண்ட் செட் தோணிகிட்ருக்கு. இப்போயுமே லைட்டாக ஒரு சின்ன சாரல் இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த செடி கொடியெல்லாம் மலையில் நனைஞ்சாவே அது ஒரு அழகு தான் இல்லைங்க. பாருங்களேன், இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. பாருங்களேன், பாருங்கள், வெண்டைக்காய் செடி பூ விட்டுருக்கு. பச்சை மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்காமல் நேற்று மலையில எல்லாம் சாஞ்சிட்டு நின்னாங்க, இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிறாங்க. வெண்டைக்காய் செடி பாருங்கள், அழகாக அங்கங்கே முட்டு விட்டுருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செடியிலையும் பூ விட்டுருக்கு, முட்டை விட்டுருக்கு, காய் வந்துருச்சு. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இப்போ தான் வந்து பூ விட்டு அதுலேருந்து எல்லாம் பிஞ்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள், அழகாக இருக்குல்ல. எல்லாம் மலையில் நினச்சி நல்லா டார்க் வயலட் கலராக இருந்துச்சு, இப்போ லைட்டாக அந்த ஃப்ளவரோட கலர்லாம் மாறி எல்லாம் பிஞ்சு விட்டுட்ருக்கு. இங்கே இருக்க செடி எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளி செடி. இது இப்போ தான் வந்து ஒரு 1 month கிட்ட ஆகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. இங்கிட்டு உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, அதுவும் ஓரளவுக்கு நல்லா வந்து இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பெருசு பெருசாக லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா செடி கொடிலாம் வைக்கணும் அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு நல்லா ரொம்ப ரைட் டைம். நல்லா மழை அப்படின்றதுனால நீங்கள் செடிகளுக்கு அதிகமான கவனம் செலுத்த தேவையில்லை. ஓரளவுக்கு அந்த மழை தண்ணியிலேயே செடி கொடிகள்லாம் நல்லா பிக்கப் ஆகிடும். செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 செடி கொடியாவது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். பேர்ட் சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குதா? இந்த மழையையும் இந்த மழையில் நினைஞ்ச அழகான இந்த செடி கொடிகளையும் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பாட்டு ஓடுதுங்க. என் விழுந்த மழை துளி இத்தனை நாளாய் இங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியை இத்தனை நாளாய் இங்கிருந்தாய், என்னை எழுப்பிய பூங்காற்றை இத்தனை நாளாய் இங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசை இத்தனை நாள் இங்கிருந்தாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். இது வந்து மைசூர் சட்னி இல்லைன்னா கதம்ப சட்னின்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி, தோசை, பொங்கல், உப்மா எல்லாத்துக்கும் சூப்பரா மேட்ச் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி, தோசைக்கு, பொங்கலுக்குன்னு சூப்பராக மேட்ச் ஆக போகிற ஒரு மைசூர் சட்னி தான் பார்க்க போகிறோம். இல்லைனா கதம்ப சட்னின்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். நான் பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன், சும்மா காரத்துக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி,
காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், தேங்காய், உடைச்ச கடலை, பொட்டுக்கடல அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க நாம் இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு இல்லைனா உளுந்த பருப்பு ஏதாவது ஒன்று போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அது கூட வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் பொரிஞ்சுக்கு வர ஸ்டேஜில் நம்மளோட பூண்டையும் இஞ்சியும் துண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு. எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு 50-95 வதங்கினாவே போதும். நம்ம ஒவ்வொரு திங்ஸாக போட போட எல்லாமே நல்லா வதங்கிடும். இப்போ நாம் நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்கன்னா மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்து இது கூட கப்பனை வச்சு தேங்காய். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த உடச்ச கடலை எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. தேங்காயும் பொட்டுக்கலையும் போட்டு ஒரு 2-3 செகண்ட் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இந்த மிக்சிங் எல்லாம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் சட்னி இப்போ சூப்பராக ரெடியாகி தாளித்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், உப்மா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் கம்மியாக கொஞ்சம் வச்சு மிளகாய் வச்சு இதை கொடுத்தீங்கன்னா இட்லியோ தோசையோ வேண்டான்னு சொல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க இதுக்கு வச்சுருக்க பேரே வந்து எங்களுக்கு பிடிச்ச சட்னின்னு தான் சொல்லுவாங்க. அடிக்கடி இது கேட்பாங்க, இட்லி தோசைனாவே இதுதான் கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.